தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. நடிகர் நிவின் பாலி மற்றும் நான்கு பேர் சேர்ந்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பெண் ஒருவர். இந்த விவகாரம் பூதாகரமானவுடன் இரவு நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் நிவின் பாலி. மலையாள திரைத்துறையில் நடிகைகளுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான ஹேமா கமிட்டி அறிக்கை பரபரப்பை கிளப்பியுள்ளது. நடிகைகள் தங்களுக்கு நடந்த பாலியல் தொல்லை தொடர்பான சம்பவங்களை வெளிப்படையாக சொல்லி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் நிவின் பாலி மீது பெண் ஒருவர் பகீர் புகாரை அளித்துள்ளார். கடந்த ஆண்டு துபாய்க்கு சென்ற போது ஸ்ரீயா என்ற பெண் மூலம் நிவின் பாலி பழக்கம் கிடைத்ததாகவும், பின்னர் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி நிவின் பாலி மற்றும் நான்கு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் நிவின் பாலி உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிவின் பாலி, நான் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தவறான செய்தி வந்துள்ளது. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இந்த குற்றச்சாட்டு பொய்யானது என்பதை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்வேன். இதில் சம்பந்தப்பட்டவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன், சட்ட ரீதியாக சந்திப்பேன் என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு செய்தியாளர்களை சந்தித்தார் நிவின் பாலி. அப்போது பேசிய அவர், 1.5 மாதம் முன்பும் என் மீது இதே மாதிரியான ஒரு புகார் கொடுக்கப்பட்டது. பாப்புலராக வேண்டும் என்பதற்காக சிலர் இப்படி செய்கிறார்கள். என் மீது பாலியல் புகார் கொடுத்த பெண்ணை இதுவரை பார்த்ததும் கிடையாது, பேசியதும் கிடையாது. எனக்காக நான் தான் பேச வேண்டும். நாளை யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் இது போன்ற குற்றச்சாட்டு கூறப்படலாம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இந்த புகார் என்னையும் என் குடும்பத்தாரையும் மனதளவில் பாதித்துள்ளது என கூறியுள்ளார். துபாயில் இந்த சம்பவம் நடந்ததாக புகாரில் குறிப்பிட்டுள்ளதை பற்றி கேட்டதற்கு, அந்த சமயத்தில் மலையாளி ஃப்ரம் இந்தியா பட வேலைகளில் பிஸியாக இருந்ததாக சொல்லியுள்ளார். இருந்தாலும் துபாய் மாலில் பைனான்சியர் ஒருவரை சந்தித்ததாகவும், அப்போது அவரது நண்பரும் குடும்பத்தினரும் உடன் இருந்ததாகவும் கூறியுள்ளார். நிவின் பாலிக்கு எதிரான பாலியல் புகார் மலையாள திரைத்துறையில் விவாதமாக மாறியுள்ளது. தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.